இந்த செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஈவன் டாக்டர்ஸுமே தரமாடுறாங்க இந்த ஆல் ஓவர் இந்தியா வந்து நிறைய மாற்றாலிட்டியும் பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த இதில் வந்து நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா நம்ம மயில் டிசீஸ் இருந்தாலும் போய் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறோம் பயப்படுறோம் இதை பற்றி இன்னும் கிளியராக ஐடியா இல்லாமல் இருக்குது அதனால் ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பெட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இந்த சென்ஸ் மயில் டிசீஸ்க்கும் போய் அட்மிட் ஆகி உண்மையாலுமே வந்து யாருக்கு அட்மிஷன் தேவை தேவைப்படுதோ அவங்களுக்கு பெட் கிடைக்காம நம்ம த தடுக்கிறோம் இந்த வேரியண்ட் இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்க செகண்ட் வேவ் வந்திருக்க வேரியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்கர் அண்ட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பட் அதுலேயும் நிறைய கைட்லைன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர்ஸ் இருந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டிசீஸ் சிவியாரிட்டி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஓகே மைல்டு டிசீஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க மைல்ட் டிசீஸில் உங்களுக்கு கொஞ்சம் சிம்டம் இருக்கும் கோல்டு காஃப் இருக்கலாம் ஃபீவர் இருக்கலாம் பாடி பெயின் இருக்கலாம் சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் மாதிரி இருக்கலாம் இது மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் இருக்குது மூச்சு விட்டுறதுக்கு கஷ்டம் எதுவும் கிடையாது உங்கள் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சொல்கிற அந்த பல்ஸ் ஆக்சிமிட் இந்த ஃபிங்கரில் போட்டு பார்க்குறது வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மைல்டு டிசீஸ் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து உங்களை தனிமைப்படுத்திக்கணும் உங்களுக்கு ஒரு நாள் தான் கோல்டு வருது ஒரு நாள் தான் காஃப் வருதுன்னு நினச்சிட்டு மற்றவங்களோட மிங்கில் கூடாது நார்மல் காஃப் இந்த டைமில் நார்மல் காஃப் கோல்டு ஃபீவர்ங்கிறது ஒன்றுமே கிடையாது இது ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டு காஃப் ஃபீவர் பாடி பெயின் இது மாதிரி வந்தாவே ஃபஸ்ட்டு உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க தனிமைப்படுத்திட்டு உங்களை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா ஃபீவர்லாம் இருக்கிறப்ப நிறைய வாட்டர் தேவைப்படும் வாட்டர் லாஸ் நிறைய இருக்கும் அந்த ஃபீவ் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது நிறைய வாட்டர் எவாப்ரேட் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம வாட்ரு இன்டேக் எடுத்துக்கிறோமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் செகண்ட் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும் ஹெல்த்தி ஃபுட்னா என்ன நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான் ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற ஜங்க் ஃபுட்ஸு இல்லை ரொம்ப நாள் இப்போ ஆக்சுவலி நான் வெஜிடேரியனுமே வந்து கொஞ்சம் நிறைய பாடியில் இன்ஃப்ளமேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் அதிகப்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரலாம் வெஜிடேரியனில் நல்ல ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க எக்கு நான்வெஜ் மினிமலாக எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நிறையா ஹைட்ரேட் பண்ணிக்கங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க இது செகண்ட் தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெம்பரேச்சரை ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் ஒரு டைரி ஃபஸ்ட்டு போட்டுருங்க இந்த டைரியில் ஒரு சில விஷயங்களை ரெகுலராக மானிட்டர் பண்ணி எழுதி வைங்க அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் மோசமானாலும் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போகிறப்ப உங்களுடைய பேட்டர்ன் எப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கு புரியும் ஸோ அலாம் வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ் ஹவர்லேயும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சரையும் பல்ஸ் ஆக்சி இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன் அதையும் ரெகுலராக மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க இன்னும் கூட முடிஞ்சிச்சின்னா உங்களுடைய பிரத் ரேட்டுன்னு சொல்கிறது அதையும் நான் எப்படின்னு டீச் பண்ணுறேன் அதையும் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க இந்த டெம்ப்ரேச்சர் தெர்மாமீட்டர் வாங்கி ஆறு ஹவருக்கு ஒரு தடவை அலாம் வச்சுட்டு நீங்கள் டெம்பரேச்சர் பார்க்க போகிறீங்க அந்த டெம்பரேச்சர் பார்த்துட்டு டோல் டெய்லி எழுதி வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு டேப்லெட் தேவைப்படும் அப்போ பேராசிட்டமால் டேப்லெட் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஆர் ஒரு தடவை எடுத்துக்கலாம் அப் டு டூ கிராம்ஸ் அது நான் சொல்கிறது எல்லாமே அடல்ட்ஸுக்கு டூ கிராம்ஸ் வரலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அடுத்து வந்து பார்க்க வேண்டியது பல்ஸ்ஆக்சி மீட்டர் இந்த பல்ஸ் ஆக்சி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சி மீட்டர் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ரெண்டு வேல்யூ தெரியும் ஒன்று வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட் எவ்வளோ ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குதுங்கிறதும் தெரியும் ப்ளஸ் அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சொல்கிறது ஆக்சிஜன் பிளட்டில் எவ்வளோ இருக்குதுங்கிறதையும் காமிக்கும் இது ப்யூராக வந்து உங்களுடைய ஃபிங்கரில் இருக்கிற அந்த பிளட்டோட கலரை வச்சு தான் ஒர்க் ஆகும் அதனால் நெயில் பாலிஷ் போட்டிருந்தாலோ ஆர்டிஃபிஷியல் நெயில் வச்சுருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செக் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப கோல்டாக இருந்தாலும் தப்பாக காமிக்கும் அதனால் கொஞ்சம் ஹேண்டை வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்ரு வேல்யூ செக் பண்ணணும் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்ரு நிறைய நிறைய வெரைட்டிஸ் வருது இதை நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஆர் மிடில் ஃபிங்கரில் வச்சு பார்க்குறது நல்லது ஆல்வேஸ் இந்த ஹார்ட் லெவலில் வச்சு பார்க்கறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்ரு போட்டிங்கன்னா இதில் ரெண்டு வேல்யூ காமிக்கும் ஒன்று வந்து ஹார்ட் ரேட் இன்னொன்று சேச்சுரேஷன் எஸ்பி ஓட்டுங்கிறதுக்கிறது சாச்சுரேஷன் இந்த பல்ஸ் ரேட்டுங்கிறது ஹார்ட் ரேட் ஒன்று தான் அது வந்து இந்த சைடில் காமிக்கும் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்ரு வேல்யூவில் இந்த சேச்சுரேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு நைன்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிறது நார்மல் சில பேருக்கு எக்ஸிஸ்டிங் லங் கண்டிஷன் இருக்கும் ஆல்ரெடி அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அவங்களுக்கு நார்மல் பட் நார்மல் இண்டிவிஜுவலுக்கு நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் நைன்ட்டி ஃபைவ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு லங் ஏதோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு இந்த பல்ஸ்ஆக்சிமீட்டர் வேல்யூஸ் வந்து இது மாதிரி கோவிட் பேஷண்ட்ஸில் வந்து யூஸ்வலாக சிம்டம்ஸோடு இருக்கும் உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீத் பண்ணு பிரெத் பண்ணுறது வந்து நார்மலாக டுவெல் டு சிக்ஸ்டீன்ஸ் பர் மினிட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேலே இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே இருக்கும் யூஸ்வலாக அதனால தான் எப்படி பிரெத் ரேட்டை மானிட்டர் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டைம் உங்களுடைய பிரெத்தை இழுத்து விடுறீங்கன்னு தெரியணும் உங்கள் டமி மேலே கை வச்சுட்டு இது ஒரு பிரெத் இந்த பிரெத் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது மானிட்டர் பண்ணுறது அடுத்த விஷயம் இந்த டெம்பரேச்சர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அன் இந்த பிரெத் ரேட் மானிட்டர் பண்ணுறத வந்து நீங்கள் பண்ணி அவங்களுடைய அந்த டைரியில் எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுடைய பல்ஸ் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூஸ் கம்மியாகிறப்ப ஆகும்னா உங்களுடைய உங்களுக்கு சிம்டம் ஒரு சிலது காமிக்கும் உங்களுக்கு மூச்சோட கஷ்டம் இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் இது மாதிரி இருக்கிறப்ப நீங்களே ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா நமக்கு ஏதோ பாடியில் எதுவும் தப்பாக நடக்குதுன்ட்டு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் உங்களுக்கு பாடி சொல்லுது ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் இருந்தாலும் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்ரு வேல்யூஸ் எப்போ அப்படின்னாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் போடுறப்பே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடுங்க அந்த ஃபஸ்ட் டைம் போடுறப்பயே வந்து உங்களுக்கு வந்து நைன்டி ஃபோர் பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் இருக்குது ஒரு ஆறு நிமிஷத்தை நடந்துட்டு வாங்க நடந்துட்டு வந்துட்டு திரும்பி போட்டு பாருங்கள் அப்போது நார்மலாக முன்னாடி காமிச்சதை விட ஃபைவ் பர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு டு அஞ்சு கம்மியாக காமிக்குது முன்னாடி காமிச்சதை விட அப்படின்னா இது ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட் உங்களுக்கு மைல்ட் டிசீஸ் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் இதாகிறீங்க ப்ராக்ரஸ் ஆகிறீங்க இதுக்கு போகிறதுக்கு ஆர் சிவியர் டிசீஸ் போகிறதுக்கு ப்ராக்ரஸ் ஆகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பற்றி யோசிக்கணும் ஸோ இந்த பல்ஸ்ஆக்ஸி மீட்டர் வேல்யூஸ் இந்த ப்ரீதிங் பிரத் ரேட்டுன்னு சொல்கிறது எவ்வளோ நேரத்துக்கு ஒரு நேரம் ஒரு மண் நிமிஷத்துக்கு சுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் உங்களோட டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம் உங்களுக்கு அட்மிஷன் தேவையா இல்லையான்ட்டு ஸோ என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரைஸ் அ டே வந்து ஸ்டீம் இனேஷன் பண்ணலாம் என்ன போட்டு பண்ணுறிங்கிறது இம்பார்ட் கிடையாது ஸ்டீம் இனேஷன் பண்ணணும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மவுத் மவுத் காகுல் பண்ணுறது ஃப்ளோராக்சின் மவுத் வாஷ் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு டைமோ மூணு டைமோ நீங்கள் காகுல் பண்ணலாம் இது இல்லாமல் என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாரசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் த்ரீ டைம்ஸ் டே எடுக்கலாம் ஆர் ஃபோர் டைம்ஸ் டே கூட எடுக்கலாம் உங்களுடைய ஃபீவர் சிவியராக இருந்துச்சுன்னா அண்ட் லீவோ செட்ரிசின் அண்ட் மாண்டில் மாண்டிலியூக்காஸ் இது ரெண்டு காம்பினேஷனில் நிறைய மெடிசன் வருது இந்த காம்பினேஷனில் வர மெடிசன்ஸையும் நீங்கள் நைட் நைட் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சிம்டம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும் ஸோ உங்களுக்கு காஃப் கோல்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் யூ ஃபீல் பெட்டர் ஸோ விட்டமின் சி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஒன்ஸ் அ ட அண்ட் ஜிங்க் ஃபிஃப்டி மில்லிகிராம் ஒன்ஸ் டேவோ எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ப்ரூவ் பண்ணாட்டு இருந்தால் கூட இது ஒன்றும் தப்பு கிடையாது பட் சம்டைம் நிறைய மெடிசன் எடுத்திங்கன்னா அதே உங்களுக்கு வந்து வயிறு புண்ணு பண்ணும் அதனால் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா இது ரெண்டையும் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் உங்களுடைய சிம்டம் வைஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வயிறு புண்ணு மாதிரி இருக்குது ஒரு அல்சர் மாதிரி இருக்குது வயிறு இது இதோடனா பேண்டபிரசோல்கிறது வந்து ஃபார்ட்டி மிலிகிராம் ஒன்சட்டை எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் டே கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ பேண்டப்ரஸோல் ப்ளஸ் டோம்பெரிடோன்னு சொல்லி ரெண்டு மெடிசன் காம்பினேஷனில் வரும் அதையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம் லூஸ் மோஷன் இருக்கும் இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா நிறைய லூஸ் மோஷனும் நம்ம நோட் பண்ணுறோம் இதுக்கு வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்கிற ஒரு சாஷியலை பவுடர் மாதிரி வரும் இல்லாட்டி சில டேப்லெட்டாக வரும் கேப்சூலாக வரும் லேக் வைஸ் இல்லாக் நிறைய பேரில் வருது இதை அவங்க டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னாலும் அவங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து தைசர் டே கூட எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து எடுத்து டேப்லெட்டாக போட்டுக்கலாம் இது இல்லாமல் உங்களுடைய வைரல் உங்களுடைய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்கிற நான் ஒரு சில செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் நான் சொல்ல போகிறேன் அந்த பிளட் டெஸ்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக காமிக்குது அப்படின்னா பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கு உங்களுடைய சிம்டம்ஸ் மைல்டாக இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ தான் ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டெக்ஸமெத்தசோன் இப்போ ப்ரட்னி சொலோன் நெத்தல் பிரட்னிஸ்லோன் இது மாதிரி நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஏன் எல்லா பேரையும் சொல்கிறேன்னா உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க மைல்டு டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டெலிகன்சல்டேஷனோ இல்லை ஃபோன்லையாவது கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க ஃபோனில் கன்சல்டேஷன் பண்ணுறவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணாவே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் ஃபோன் பண்ணி இந்த மெடிசன்ஸ் அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறதே ஐடியல் அதேமாதிரி பிளட் டெஸ்ட் நம்ம எப்போ பண்ணணும் சி உங்களுக்கு சிம்டம் வந்தவனே பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது யூஸ்வலாக ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் அவங்களுக்கு சிம்டம் வந்ததுலேருந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸில் இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணாதான் ஐடியல் அதே மாதிரி வந்து இப்போத்த நிலமையில் நான் நிறையா இங்கே ஐசியூவில் இருக்க டாக்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது யூஷுவலாக இப்போலாம் ஃபீவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் கூட சில டைம் அந்த லங் இன்வால்மெண்ட்டோட திரும்பி வராங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் நம்ம செக் பண்ண ரெகுலராக செக் பண்ணாவே போதும் ஸோ என்னென்ன ப்ளட் டெஸ்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் வித் பெரிஃபரல்ஸ் மீப் பண்ணணும் ஸோ இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை பார்க்குறதுக்கு சீரியாக்டிவ் புரோட்டீன் சீரம் ஃபெரிட்டின் சீரம் எல்டிஹெச் இதெல்லாம் பண்ணணும் ப்ளஸ் நம்மளுடைய ப்ளீடிங் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு இதில் வந்து இந்த த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிற ப்ளட் கிளாட் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ப்ளீடிங் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ப்ரோத்ராமின் டைம் ஆக்டிவேட்டட் த்ராம்போபிளாஸ்டின் பிளாஸ்டின் டைம் ஏபிடிட்டின்னு சொல்லுவாங்க ப்ரோத்ராமின் டைம் பீட்டின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் ஃபைப்ரினோஜன் அண்ட் டிடைமர் இது இல்லாமல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ப்ளட் யூரியா க்ரியாட்டனும் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு செஸ்ட்டு சிம்டம்ஸ் இருக்குது காஃப் நிற்கவே மாட்டேங்குது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா சிடி ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரேசஸ் பண்ணியிருக்கணும் எல்லாரும் போய் சிட்டி ஸ்கேனுக்கு உடனே போய் நிற்க வேண்டாம் உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்டி வந்துச்சுன்னா சிடி ஸ்கேன் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்தாவே நீங்கள் மைலில் இருந்து மாடரேட்டாக சிவியர் டிசீஸ் போகிறீங்கன்னு அர்த்தம் உடனே நீங்கள் வந்து அட்மிஷன் உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி வந்து பொசிஷன் எப்படி தூங்கணும் அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு பின்னாடி நான் அதில் ஒரு ஸ்லைடாக போட்டு காமிக்கிறேன் பேசிக்காக வந்து குப்பரப்படத்து தூங்கணும் அது யூஸ் முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் உங்களால் டார்ரேட் பண்ண முடியுதோ அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சைடு திரும்பி ரைட் லேட்டர்னு சொல்லுது ஒரு ச ரைட் ஒரு ரைட் சைடில் ஒரு கழிச்சு படுக்கிறது லெஃப்ட் சைடில் ஒரு கழிச்சு படுக்கிறது அது மாதிரி ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் ஒவ்வொரு பொசிஷனாக மாற்றிக்கிட்டே இருங்க ப்ளஸ் அப்புறம் ஒரு உட்காந்த வாக்கில் அதில் ஒரு தேர்ட்டி டு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டூ டூ ஹவர்ஸ் இது மாதிரி பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது நல்லது திருப்பி ப்ரோன் பொசிஷனுக்கு வந்துடணும் இது மாதிரி ப்ரோன் பொசிஷன் ரைட் சைட் திரும்பி படுக்கிறது லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறது உட்காந்துருக்கிறது இந்த பொசிஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணாவே நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஒரு செவன் டு டென் டேஸில் ரெக்கவர் ஆகிடுவீங்க சரி எப்போ வந்து நான் வந்து சிம்டம் ஃப்ரீ எனக்கு முடிஞ்சிருச்சு நான் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னா ஆக்சுவலாக டென் டேஸ்க்கு அப்புறமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்டிவிட்டி இருக்காது பட் இப்போ இருக்க வைரஸ் நம்ம ரொம்ப ப்ரொடிக்ட் பண்ண முடியாது மற்றவங்க நல்லதுக்காக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டேஸ் டேஸாக வெளியில் போகாமல் இருங்க அதே மாதிரி திருப்பி டெஸ்ட் பண்ணுறங்கிறது ஆர்டிபிசிஆர் பண்ணணுங்கிறது இப்போ அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம உங்களுக்கு லேபுக்கெலாம் நம்ம நிறைய வேலை வைக்கிறோம் ஏன்னா உண்மையாலுமே தேவைப்படுறவங்க ஆர்டிபிசிஆர் செக் பண்ணுறது இல்லாமல் இது மாதிரி போய் திருப்பி திருப்பி செக் பண்ணுறது வந்து அவங்களுக்கு போர்டன் அதிகம் அதனால் அது வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம் பட் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகிறப்பையும் உங்களுக்கு வந்துட்டு போகிறப்பையும் மாஸ்க் தயவுசெய்து போடுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு மைல்டு டிசீஸோடு முடிஞ்சிருச்சு பட் மற்றவங்களுக்கு சிவியர் டிசீஸ்ஸாக மாறலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அதனால் மாஸ்க்கை நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வெளில போனாலும் ஒழுங்காக ப்ராப்பர் டபுள் மாஸ்கிங் ஆர் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் இது மாதிரி வந்து ஒழுங்காக போடுங்க இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் இப்போ நான் சொன்ன அட்வைஸ் எதுவுமே வந்து உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேமிலி டாக்டர் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் ஃபோன் கன்சல்டேஷனாவது பண்ணி ஆர் டெலிகன்சல்டேஷனாவது பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை நேரில் போய் டக்குன்னு பார்த்துட்டு வர முடியும் போய் பார்த்துட்டு வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க இதை வராமல் பாதுகாக்கிறது தான் ஒவ்வொருத்தரோட எய்மாக இருக்கணும் யாருக்கும் வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு எல்லா ப்ரிகாஷனும் ஃபாலோ பண்ணணும் வந்துச்சுன்னா மைல்டு டிசீஸ் இருந்துச்சுன்னா இதுதான் தான் ப்ரோட்டோக்கால் இதுதான் வந்து இப்போ எய்ம்ஸ் பாட்னால வந்து ரிலீஸ் பண்ண ப்ரோட்டோக்கால் இருபத்தொன்னாந்தேதி ஏப்ரல் மாதம் இது மாதிரி மாட்ரேட் டிசீஸ்ன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து இருபத்தி நாலுக்கு மேலே இருந்தாலோ ஆர் எஸ்பிஏ ஓட்டு வந்து தொண்ணூற்றி நாலுக்கு கீழே இருந்தாலோ நீங்கள் வந்து கோவிட் வார்டில் உங்கள் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இதை தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி சிவியர் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து முப்பதுக்கு மேலே இருந்தாலோ ஆர் எஸ்பிஏ ஓட்டு வந்து தொண்ணூறுக்கு கம்மியாக இருந்தாலோ ரூம் ஏரில் உங்களுக்கு வந்து கோவிட் ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் இப்போ தான் ப்ரோட்டோக்கால் இது தான் மாட்ரேட் அண்ட் சிவியர் டிசீஸ் இந்த செகண்ட் வேவ் பேண்டமிக்கில் இருந்து எல்லாரும் எஃபெக்டிவா வெளியில வரணும் நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் உயிரோட வெளியில வரணுங்கிறத ப்ரே பண்ணிப்போம் தேங்க்யூ ஃபார் லிசனிங்